ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேரன்ஸோட ஒரு பேசிக் வேரியண்ட்டை ஒரு வாக் த்ரூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த ரிவ்யூ வந்து என்ன அப்படின்னா, இந்த டாப் ஆஃப் த லைன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப் அண்டோட காஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் 17 lakhs வந்து உங்களுக்கு வந்தது. பட் இந்த பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 lakhs வந்து உங்களுக்கு எக்ஸோரூம் காஸ்ட் வந்து வருது. ஸோ இதோட வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் வந்து இதோட வேரியண்ட்டு. இதோட இன்ஜினோட கான்ஃபிகரேஷன் வந்து 1.4 liter டர்போவோட உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட்டோட லுக்கில் வந்து மேஜராக நீங்கள் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கும் இதுக்கும் நமக்கு பெருசாக சேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த குரோம் வந்து ஃபுல்லாமே வந்து இதை டீக்ரோம் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் பெருசாக குரோம் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல இருக்கிற குரோம் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு கிரே ஃபினிஷில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெட்லைட். ஸோ ஹெட்லைட் வந்து உங்களுக்கு இதில் வந்து சிம்பிளான ஹாலஜன் ஹெட்லைட் தான் கிடைக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு தனியாக வந்து பிரித்து எடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு டிஆர்எல்லே வந்து இண்டிகேட்டர் வந்தது. கீழே வந்து ஃபாக் எதுவுமே வரல. இந்த குரோமே வந்து கம்ப்ளீட் டீக்ரோம் ஆகிருக்கு. இந்த டைகர் நோஸ் கிரில்ல வந்து உங்களுக்கு குரோம் எதுவுமே வரல. ஸோ இதான் வந்து மேஜர் சேஞ்ச் வந்து ஃப்ரண்ட்டோட லுக்கில். இதோட சைடோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு R16 வந்து இந்த கிடைக்குது. இது ப்ரெஸ்டீஜில் பட் அலாய் வந்து உங்களுக்கு வர்றதில்லை. மெட்டலில் கொடுக்குறாங்க. வீல் கப் தான் வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைட் டோரில் இருக்கிற அந்த மெட்டல் ஃபீடிங் எல்லாமே வந்து இதில் ரிமூவ் ஆயிருக்கு. டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு குரோம் வரல. பாடி கலர்லேயே வந்து உங்களுக்கு ஹேண்டில் வந்து வருது. அதே மாதிரி கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன் இல்லை. ரெக்வர் சென்சர் வந்து நமக்கு இதில் ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியறதில்ல. அப்படியே நம்ம பேக்குக்கு வந்தோன்னா, நம்மக்கிட்ட இந்த வேரியண்ட்டுமே வந்து 7-seater வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வருது. நான் இன்டீரியரில் போய் நான் அதை காமிக்கிறேன். இங்கே ரியரில் வந்தோம் அப்படின்னா, ஸோ ரியரில் வந்து பெருசாக நமக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த பேட்ச் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஜிடிஐன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது. இந்த வைப்பர் வந்து உங்களுக்கு இல்லை. டீஃபாகர் வந்து விண்ட்ஷீல்டில் வந்து உங்களுக்கு கிடையாது. இதிலே வந்து உங்களுக்கு ஷார்ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து அந்த குரோம் லைன் எல்லாமே வந்து டீக்ரோம் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பூட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் டாப் ஆஃப் த லைனில் என்னால் டோர் ஓப்பன் பண்ண முடியாமல் அந்த வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இதோட பூட் வந்து உங்களுக்கு 216 liters வந்து இதோட பூட் ஸ்பேஸ் வருது. அதே மாதிரி இங்கே கீழேயுமே வந்து சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து என்ன பண்ண முடியும், இன்கேஸ் ஒரு 5 பேர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நல்லாவே நீங்கள் லக்கேஜ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இல்லை 4 பேர் தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட பின்னாடி ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டே போயிடலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இங்கே ஒரு லைட்டுமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் கேம்பர் வெஹிக்கிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் என்னென்னா, இப்போ பாருங்கள், நான் சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டுமே ஃபோல்டு பண்ணியிருக்கேன். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே இருக்கிறவங்களே என்ன பண்ணிக்கலாம், பக்காவாக வந்து ஒரு 3 பேர் வந்து இதில் படுத்துக்கலாம். அப்போ கேம்ப் போகிறவங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்து செம்மையாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ வெஹிக்கிள்குள்ளே என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டோர் பேட்லேருந்தே நீங்கள் பார்க்க முடியும், இந்த போஸோட ஸ்பீக்கர் வந்து இதில் கிடையாது. அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. அங்கே வந்து ஒரு லெதரில் நல்ல ஒரு ஃபோம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இந்த ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். அதுலேயும் இதுலேயும் உங்களுக்கு ஈக்குவலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதில் நல்ல ஒரு லெதர் ஃபினிஷில் வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷனோட வந்தது. பட் இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சீட்டு தான். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சீட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்டு பேக்கு ஹைட் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்டேரிங்லேயுமே வந்து அந்த ரேப்பிங் எதுவுமே வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஃப்ரண்ட் கன்சோல் வந்து அங்கே உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டலில் இருந்தது. அதை நம்ம இங்கே வந்து ரொம்ப சின்னதாக ஒரு TFT 2 அனலாக் தான் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ரொம்ப பேசிக்கான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஃபினிஷ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இன்ஃபோடைன்மெண்ட்மே வந்து அங்கே 10.5 inch இருக்குது. ஐ திங்க் இதில் வந்து ஒரு 7 inch தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏசியோட இது வந்து அங்கே டச் ஸ்க்ரீனில் இருந்தது. இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு மேனுவல் மோட் ஆஃப் ஏசி தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஐ திங்க் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இதில் கிடையாது. இங்கே எல்லாமே ஒரு டம்மி தான். வென்டிலேட்டர் சீட்டுமே வந்து நமக்கு இதில் கிடையாது. நம்மக்கிட்ட இந்த இது வந்து மேனுவல் வேரியண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆம்ரெஸ்ட் இருக்குது. அதில் மாதிரியே இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த ட்ரே எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மிச்சபடி ஃபினிஷ் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
ரொம்ப பேசிக்காக தான் வந்து நமக்கு ஒரு ஃபினிஷ் வந்து உள்ளே தெரியுது. அந்த வண்டியில் இருந்த ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து இதில் இல்லை. பட் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600,000 ரூபா வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். பட் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டி கிடைக்கும். சேஃப்டி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் இந்த வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஐஆர்விஎம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு நார்மலான ஒரு ஐஆர்விஎம் தான். சன்ரூஃப் வந்து உங்களுக்கு இதில் வரலை. லைட்ஸ் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி இங்கே சன்வைசருமே வந்து அதிலிருந்து அதே ஒரு ஃபீச்சர் தான் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ரியருக்கு உரிய ஏசியுமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ரியர் சீட்டில் ஒரு மேஜரான ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 7-சீட்டர் வெஹிக்கிள் இது. அப்போது ஒரு பெஞ்ச் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சீட்டிங் வந்து கிடைக்குது. ஸோ உள்ளே போய் உட்காந்து பார்க்கலாம். இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து இதுலேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க, நடுவில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடையாது. உள்ளே உட்காந்து பார்க்கலாம். ஸோ அந்த வண்டியில் இருந்த மாதிரி ஒரு குஷன் வந்து இந்த வண்டியில் இல்லை. பட் ரொம்ப வஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. டீசெண்டாகவே வந்து உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் வந்து இருக்குது. இங்கே பார்க்கலாம், நல்ல ஒரு 3 பேர்லாம் அசால்ட்டாக உட்காரலாம் வண்டியில். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் ஏசியோட கண்ட்ரோலுமே அதில் மாதிரியே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸுமே வந்து சேம் வந்து உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கிது. மொபைலோட ஸ்டோரேஜ் லொக்கேஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஏசியோட வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரூஃப் லைட்டுமே வந்து உங்களுக்கு இங்கேயும் இருக்குது. பேக்லேயும் வந்து உங்களுக்கு ரூஃப் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இந்த கர்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த விண்டோ கர்டன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. அதில் இருந்தது இதில் இல்லை. அப்போது இந்த ரியரில் இன்டீரியரில் பார்க்கும்போது பெருசாக வந்து அந்த லக்ஸுரி விஷயம் எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு வண்டியோட பேசிக் ப்ராக்டிகாலிட்டிக்கு என்ன வேணுமோ அது வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க. வித் சேஃப்டி 6 ஏர்பேக்கோடையே உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எம்பிவி பட்ஜெட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 11 லேக்ஸ்க்கே வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த பேஸ் வேரியண்ட்டை பற்றின ஃபுல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேர்னஸோடது மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.